வணக்கம் கட்சி தேர்தல் கூட்டணி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சிறப்பு நேரலைக்கு நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பிரம்மாண்டமா ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி மாநாடு மாநாட்டை நடத்தியிருக்கீங்க இதுல பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வன்னியர்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடு வழங்குவதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை இல்ல ஒட்டுமொத்த வன்னீர் சங்கங்களின் கோரிக்கையானது சாதிவாரி கணக்கெடுப்புகளை நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நீண்ட நெடிய நாள் பல்வேறு வன்னீர் சங்க தலைவர்களின் கூட்டு முயற்சியில் ஒன்றாக சேர்ந்து அறிவிக்கப்பட்ட வேண்டுகோள் அரசிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை ஆனால் அந்த கோரிக்கையை திடீரென்று மருத்துவர் ஐயா அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது உண்மையான சமூக நீதி வேண்டும் என்று நினைக்கின்ற வன்னீர்களும் சரி இதர சமூகத்தவர் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக அந்த கோரிக்கையை முன்னெடுக்கின்ற போது இருபத்தி ஆறு வன்னீர் சங்க தலைவர்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து மத்தியில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் வன்னியர்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் கோரிக்கை உட் உள்ள சிறப்பு ஒதுக்கீடு தான் கொடுக்குறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட சமுதாயத்திற்கு மொத்தமாக இருபது கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு பத்து புள்ளி ஐந்து கொடுப்பது சரியாக தான் இருக்கும் சரியான நீதியாக தான் இருக்கும் இல்லை சரியான நீதி அல்ல இது மாபெரும் அநீதி குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை ஏமாற்றி கூட்டணி தேர்தல் லாப அரசியலுக்கான ஒரு வலையில் ராமதாஸ் ஐயா அவர்கள் விழுந்திருக்கிறார் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இதே வேல்முருகன் நாற்பது ஆண்டு காலமாக நீங்கள் குற்றம் சாட்டுகின்ற தலைவரோடு சேர்ந்து பயணித்தீர்கள் அப்போது இதே கோரிக்கை நீங்கள் முன்வைத்த இந்த கையை இந்த இப்படி ஒரு அறிவிப்பு வெளிவருவதற்கு முன்பு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர்களுக்கு மத்தியில் ரெண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் தனி இடஒதுக்கீட்டை தருகின்ற வரையில் இந்த மருத்துவர் ராமதாசனுடைய உயிர் பிரியாது என் கட்டை வேகாது என்று சொன்னார் அதனால் உண்மையிலேயே ஒரு சமூக நீதி தளத்தில் இது ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு தான் இந்த தற்காலிகமான ஏற்பாடு தேர்தல் முடிவுக்கு பிறகு முழுமையான ஆய்வு நடத்தப்பட்டு அதற்கு பிறகு நிரந்தரமாக இன்னும் அதிகமான சதவீத இடஒதுக்கீடு என்பது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாமக நான் சொல்றது இந்த பத்து சதவீத பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது வன்னியர்கள் தற்போது அனுபவித்து வருகின்ற இருபது சதவீத இடஒதுக்கீட்டு உரிய இருபது சதவீதமே வண்ணியர்கானது அல்ல இல்லை சொல்கிறேன் நான் சொல்கிறேன் தான் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் கிளியராக சொல்கிறேன் இதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும் இந்த இருபது சதவீத எம்பிசிக்கான இடத்துக்கு நூற்றி எட்டு சாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சேர்த்து தான் இந்த இருபது சதவீதத்தை அனுபவித்து வருகிறார்கள் கருத்து இல்லை ஆனால் இந்த இருபது சதவீதத்தை அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தந்தார்கள் அதிலும் எந்த கருத்தும் உங்களுக்கு இருக்காது எனக்கு இருக்காது அந்த இருபது சதவீதத்தை எம்பிசி கோட்டாவில் அனுபவித்து வந்தவர்கள் வன்னீர்களும் பிற எம்பிசியில் இடம்பெற்றிருக்கிற சாதிகளும் அந்த பிற எம்பிசி கோட்டால் இடம்பெற்றிருக்கிற சாதிகள் வன்னீர்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற வடதமி நாட்டில் மிக 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 குறைவு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில ஆயிரம் பேர் தான் இருப்பார்கள் அப்படி என்று சொன்னால் அந்த இருபது சதவீத இட ஒதுக்கீட்டில் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆயிரம் பணியிடங்கள் அரசு பணிக்கு தேர்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த மாவட்டத்தினுடைய பணிமூப்பு அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டவர்களை அழைக்கின்ற போது அந்த எஸ்சி எஸ்டி எம்பிசி என்கிற கோட்டாவின் ஊடாக அந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற வன்னியர்கள் தான் அந்த இருபது சதவீத இடத்தில் தொண்ணூறு சதவீத இடங்களை அனுபவித்து வந்தார்கள் நீங்க எண்ணிக்கை அழைப்பில் சொல்றீங்க ஆனால் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நமக்கு கடைசியாக தான் தெரிய வந்தது எவ்வளோ சதவீதம்னு நமக்கு தெரியாது இதற்கு முன்பால் அதற்கான கோரிக்கை இருந்தது அரசு நிறைவேற்ற போகிறாங்கன்னு இருந்தது இதை நிறைவேறாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்களா கடைசி கட்டத்தில் அது நிறைவேறினாலும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கீங்க இல்லை நான் இதில் உங்களுக்கு சரி சரியான ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அதான் சொல்றதானே நான் சொல்கிற பாயிண்ட் முதல்ல புரியுங்க வட தமிழ்நாட்டில் குறைந்தது ஒரு பதினஞ்சு மாவட்டங்களில் அடர்த்தியாக வன்னியர்கள் பெரும்பான்மை வாழ்கிறார்கள் அந்த பெரும்பான்மையாக வாழ்கிற வன்னியர்களுடைய பிள்ளை செல்வங்கள் கல்வி வேலை வாய்ப்புகளில் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கோட்டாவில் பெரும்பா ஒருதத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னே இப்போ ஒரு நூறு பதவி எடுக்குன்னா அந்த நூறு பதவி எம்பிசி கோட்டாவுக்கு ஆள் அழைக்கப்படுறாங்கன்னா அந்த நூறு பதவிக்கு நேர்முகத் தேர்வுக்கு எண்பது வன்னியர்கள் தான் போவாங்க மீதி இருபது பேர் தான் அந்த நூற்றி எட்டு சாதிக்கு உள்ளடங்கி இதர குயவர்கள் வண்ணார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மண்பானை செய்யக்கூடியவர்கள் இந்த கல்லறில் இருக்கிற ஒரு சில பிரிவுகள் இவர்கள்லாம் அடுத்தமைய நாட்டில் பெரும்பான்மையாக இல்லை அப்போ இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் நூறு பதவிகளுக்கு பணி கிடைக்கின்ற போது எண்பது சதவீத வண்ணீர்கள் அந்த பணியை கைப்பற்றுவது பெரிதா இல்ல இல்ல உங்களுக்கு பத்து சதவீதம் தான் இனிமேல் தருவோம் சொல்வது இந்த சட்டத்தை எப்படி கொடுமை சார் அநியாயம் இந்த சட்டம் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை இது வந்து ஜனார்த்தன குழு இப்படிப்பட்ட ஒரு ஆணைய தலைவராக இருந்தபோது இது குறித்து நான் அனைத்து நீர் சங்க தலைவர்களையும் அரவணைத்து ஒரு கூட்டத்தில் பேசி இது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு என்பது நமக்கு கூடவே கூடாது குறைந்தபட்சம் ஒரு இடைக்கால நிவாரணமாக பதினாறு சதவீதமாவது வேண்டும் அப்போதுதான் இப்போது நமக்கு கிடைக்கப்பட்டு வருகின்ற இந்த உரிமைகளை ஓரளவுக்கு ஈடுகொடுக்க முடியும் அதை கூட நம்ம ஏற்றுக்கொள்ளக் கூடாது நம்முடைய போராட்டம் என்பது அனைத்து வன்னியர் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அனைத்து சகோதர சாதிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடு கணக்கெடுப்புகளை நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதியை சமமாக பிரித்து கொடுத்தால் மட்டும் தேர்தல் கூட்டணிக்காக இப்படி ஒரு நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது அதிமுக பயன்படுத்தி கொண்டது பாமக அப்படி சொல்ல வரீங்களா முழுக்க முழுக்க பாமகவும் அதிமுகவும் சேர்ந்து நடத்தப்பட்ட ஒரு நாடக கூடி அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட இவ்வளவு பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலே நீங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்க அதை எப்படி அந்த அந்த சமுதாயத்தினுடைய தலைவர் என்று நீங்க ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ராமதாஸ் எப்படி சகிச்சுக்கலாம் இந்த சமுதாய மக்கள் எப்படி சகிச்சிக்குவாங்க இல்ல அந்த சமுதாயத்துக்கு ராமதாஸும் ஒரு தலைவர் இவருனுடைய இவருக்கு பாட்டம் மு அந்த சமுதாயத்தில் இருந்திருக்காங்க தெரியா கோபால் நாயக்கர் இருந்திருக்காரு அர்த்தராசி வருமா இருந்திருக்கிறாரு பிறந்தலை ராமசாமி படை நீங்களே ஏத்துக்கிட்டாரு நம்ம காலம் தான் ஏத்துக்கிட்டேன் நான் நான் சொல்றேன் எனக்கு வந்து கொஞ்சம் குறுக்க இடைகள் வைக்காத சொன்னீங்கன்னா நான் இதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமில்லை இதை எதிர்த்து போராடுகின்ற பிரசாதி இளைஞர்களுக்கும் பிரசாதி மக்களுக்கும் இதை வெடி வெடித்து இனிப்புகளை வழங்கி இது ஒரு கொண்டாட்ட மனநிலை இருக்கிற வன்னியர்களுக்கும் என்னை திட்டி தீர்க்கின்ற வன்னியிலங்களுக்கும் சில செய்திகளை நான் நியூஸ் எயிட்டினோட புரிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் வடதமிழ்நாட்டில் வன்னியர்கள் தான் எண்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் அனுபவித்து வந்தார்கள் இன்றைக்கு அப்படி அரசு வேலையில் நூறு பணி எடுக்கிறது என்று சொன்னால் எம்பிசி கோட்டாவில் நீங்கள் திரும்ப

ஒரு கட்சி தலைமையிடம் அஞ்சு சீட்டு தான் கொடுக்குறாங்க நீங்க ஒத்துக்கு தானே போய் ஆகணும் இருக்கிற கை வைக்கிறது எப்படி ஒத்துக்க முடியா எப்படி ஒத்துக்க இல்லையா சரி சமூக மக்களுக்கு எடுக்கப்பட்ட உங்க தேர்தல் சீட்டுக்காக நோட்டுக்காக நீங்க அந்த சமுதாயத்துக்கு செய்த மாபெரும் துரோகம் இல்லையா இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த சிறப்பு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய போறீங்க ரத்து செய்யப்படுறது நான் சொல்ல வரலங்க நான் சொல்ல வர்றது

இதே ஒதுக்கீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவோம் நாங்கள் தான் நிறைவேற்றுவோம் திமுக தலைவர் சொல்றார் இப்ப